வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஜயகுமார். இது எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல். இந்த பதிவில் நம்ம வீட்டுக்கு ஆர்சிசிபி போறது பெஸ்டா, ஆர்சிபிஓ போறது பெஸ்டா அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஆர்சிசிபி ஆர்சிபிஓ ரெண்டுமே ஒண்ணுங்க. ஆர்சிசிபிங்கிறது ரெசிஸ்டர் கரண்ட் சர்க்கியூட் பிரேக்கர், ஆர்சிபிஓங்கிறது ரெசிஸ்டர் கரண்ட் சர்க்கியூட் பிரேக்கர் வித் ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இந்த ஆர்சிசிபியை பற்றியும் ஆர்சிபிஓ பற்றியும் நம்ம சேனலில் நான் ஏற்பட்ட பதிவுகள் போட்டிருக்காங்க. ஆர்சிபி ஏன் பயன்படுத்தணும் அதோட டெஸ்டிங் வீடியோஸ் கூட நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். பட் இப்போது நம்ம வீட்டில் ஆர்சிசிபியா ஆர்சிபிஓவா, இப்போ நீங்கள் புதுசாக வீடு கட்டிங்க, அந்த வீட்டுக்கு என்ன போடுறது முடிவு பண்ணுறது முன்பாக இந்த பதிவு பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஒன்றுங்க, ஆர்சிசிபி வந்து நட்டக்க யூஸ் பண்ணால் பக்கத்தில் ஒரு டபுள் போலோ அல்லது சிங்கிள் போலோ எம்சிபி ஒன்று நாம் பயன்படுத்த வேண்டியிருக்கோம். ஏன்னா எம்சிபி ஆனது ஓவர் கரண்ட்டு அண்ட் ஷார்ட் அவுட் சர்க்யூட் ரெண்டு லீட்டர் ஆகும். ஆர்சிசிபி ஆனது ரெசிஸ்டர் கரண்ட்டு, அதாவது போகக்கூடிய கரண்ட் பார்த்தாலும் லிட்டர் வரல, லீக்கேஜ் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் ட்ரிப் ஆகும். ஸோ எம்சிபி ஆர்சிசிபி ரெண்டும் சேர்ந்தது தான் ஆர்சிபிஓ. நம்ம ஆர்சிசிபி யூஸ் பண்ணால் எம்சிபி பயன்படுத்த ஆகணும், ஆனால் ஆர்சிபிஓ யூஸ் பண்ணால் எம்சிபி தனியாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ரெண்டுமே சேர்த்து ஒன்றா மெர்ஜ் ஆகி அதை அமைச்சிருக்காங்க இல்லையா. அதே நேரத்தில் காஸ்ட் வைஸ் பார்த்து வச்சுக்கோங்களேன், ஒரு ஆர்சிசிபியும் ஒரு எம்சிபியும் உள்ள காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3500 சொன்னாக்க, ஆர்சிபிஓ ஆனது 4500, ஒரு 1000 காஸ்ட் கூட அப்படிங்கிற மாதிரி போயிடும். இப்போ நம்ம ஒரு டவ் போல் எடுத்துக்கோங்களேன், ஒரு டவ் போல் ஆர்சிசிபி யூஸ் பண்ணாக்க அது பக்கத்தில் ஒரு சிங்கிள் போல் யூஸ் பண்ணி எம்சிபி யூஸ் பண்ண போதும். ஃபர்ஸ்ட் அவருடைய இன்கமிங் சப்ளை ஆனது எம்சிபிக்கு வந்து, எம்சிபி இருந்து ஆர்சிசிபிக்கு வந்து, ஆர்சிசிபி இருந்து அவுட் கோயிங் ஆனது போய் சேரணும். அந்த மாதிரி அமைக்கிறது சரியாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னாக்க நமக்கு ஆர்சிபிஓ விட ஆர்சிசிபி பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதாவது ஆர்சிசிபி பக்கத்தில் எம்சிபி போட்டால் சரியாக இருக்கும், அதுக்கு மேலே ப்ரொடெக்ஷன் வந்து தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக ஆர்சிபிஓங்கிறது ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் எல்லாமே சேர்ந்துருக்கு. இப்போது ஆர்சிபிஓ அவுட் அடிச்சு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மொத்தமாக செலவு பண்ணிருக்கோம், ஆர்சிபிஓ திரும்ப வாங்கினா ரேட் கூட தான். ஆனால் இதில் இந்த எம்சிபி ப்ளஸ் ஆர்சிசிபி பயன்படுத்திக்கன்னு சொன்னாக்க, எம்சிபி போட்டுச்சு எம்சிபி தூக்கி வச்சு பூசு போடலாம், ஆர்சிசிபி போட்டுச்சு ஆர்சிபி தூக்கி வச்சு பூசு போடலாம். அப்போது ரெண்டு செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கிறதுனால நமக்கு தனித்தனியாக வாங்கி போகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் போட்டுனாக்க குறைச்சா 20 தாராளமாக உழைக்கும், 15-20 தாராளம் உழைக்கும். ஒருவேளை நம்ம நேரம் சரியில்லாமல் அவுட் அடித்தா கூட ஈஸியாக ஸ்பேர் தனித்தனியாக இருந்தால் மாற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாரு. இந்த பதிவு புதிதாக வீடு கட்டி புதுசாக எம்சிபி போடலாமா, ஆர்சிசிபி போடலாமா, ஆர்சிபிஓ போடலாமா அப்படிங்கிற ஒரு ஆசைசில் இருக்காங்கள, அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுவரை நம்ம சேனலுக்கு மதுரோட வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், மேலே அப்படியே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.